ஒரு விடுதலை என்பது பல படிநிலைகளை கொண்டது என் அன்பு பிள்ளைகளே. ஒரு தேசம் தேச விடுதலை என்பது ஒரு நாட்டின் விடுதலை என்பது சமூக விடுதலை. முதலில் முதல் படிநிலை சமூக விடுதலை. அதாவது சாதியை ஏற்றதால் உற்ற உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்ற பாகுபாடற்ற சமூக விடுதலை முதல் படி விடுதலை முதல் படிநிலை. இரண்டு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. மூன்றாவது பெண்ணிய விடுதலை பாலியல் வேறுபாடற்ற ஆண் பெண் என்ற பாலியல் வேறுபாடற்ற பெண்ணிய விடுதலை. மூன்றாவது நாலாவது பொருளாதார விடுதலை. அதற்கு பிறகுதான் அரசியல் விடுதலை. ஆனால் இதில் எந்த விடுதலையும் அடையாத இந்தியா வெறும் அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைந்திருக்கிறது. அற்ப அரசியல் விடுதலை. ஆங்கிலேயன் இருந்த இடத்தில் அவன் எழுந்து போயிருக்கிறான், நம்மால் உட்கார்ந்திருக்கிறான். அவனே ஆங்கிலேயன் ஆட்சி மொழிதான், அதே மொழிதான் ஆங்கிலம். அவன் இருக்கும்போது இது ஆட்சி மொழியோ அதே தான் இங்கிலீஷ் தான். அதே முறை வெள்ளக்காரன் 6 மணிக்கு 5 மணிக்கு கதவை திறந்துட்டு சிறை கதவை 6 மணிக்கு பூட்டிடுவான்னா அதே தான் இன்னும் நடைமுறை. எந்த இதுவும் மாறல. அவன் ஓ மயிலாடு இவரானர்னா இவன் ஓ மயிலாடு ஓ இவரானர் தான். எதையும் மாத்திக்கிட்டு வெறும் அற்ப அரசியல் விடுதலை மட்டும்தான் நம் நாடு அடைந்திருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்றோம், ஒரே நாளில் பணம் செல்லாது என்று அறிவித்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, ஒரே நாளில் என் தேசத்தின் குடிகள் சாதிகள் அற்ற குடிகள் அறிவிச்சு விட்டுருங்க. முடிஞ்சல. இங்க எவனும் பள்ளம் வர நாடார் செட்டியார் கோனார் கிடையாதுங்க, நாங்க எல்லாம் முடிஞ்சுங்க. நீ தான் சொல்றிய இந்தியன்ஸ். அப்ப ஆதார் இந்தியன்ஸ், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதுல என்ன நீ புடுங்கின பெருங்காம நான் சிறுபான்மை, நீ என்னத்தை புடுங்கிட்ட? ஏய், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்புறம் என்ன, இவர் சிறுபான்மை நீ பெரும்பான்மை? இது எவ்வளவு பெரிய கேவலம் பாத்துக்க, எவ்வளவு பெரிய கேவலம். இஸ்லாமியர்கள் வாக்கு செலுத்த வேண்டாம், கிறிஸ்தவர்கள் வாக்கு செலுத்த வேண்டாம் என்று கருதி விட்ட பாரதிய ஜனதா இஸ்லாமிய கிறிஸ்தவர் வரி செலுத்த வேண்டாம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டா முடிஞ்சு விஜய் சொல்லி பாரு. நீ எப்படி இருக்கு பாரு, வாக்கு செலுத்த வேண்டாம் என்று முடிவு எடுத்து விட்டான். 403 இடம் உத்தரப்பிரதேசத்துல ஒரு சீட் இஸ்லாமிய கிறிஸ்தவர் கொடுக்கல. காரணம் என்ன, அவன் ஓட்டு போட மாட்டான், போட வேணாம் முடிவு எடுத்துட்டான். போடல. அதிமுக பிஜேபி கூட அரியா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு பாருங்க, இப்ப ஒருத்தர் கொடுத்துருக்காங்க ஜான் முதல்ல ஏதோ ஒரு இதுக்கு மாநிலங்களவை உறுப்பினருக்கு முகமது ஜான், அவருக்கு ஏன் கொடுத்துருக்கீங்கன்னா, இல்ல அந்த நேரம் கூட்டணி காரணமாக நாங்கள் போய் இஸ்லாமியருக்கு சீட்டு கொடுக்க முடியவில்லை, அதனால் இதர் இடத்தில் இது கொடுத்து கொடுக்கிறோம். சொல்லுங்கள, மழை வந்து விட்ட காரணத்தால் நாடகத்தை நன்றாக நடத்த முடியவில்லை, கூட்டம் முறை இருந்தால் பொறுத்து கொடுத்து அடுத்த முறை வச்சுக்கிட்டு அது ஒரு பெருத்த பெருத்த நகைச்சுவை தான். இதெல்லாம் என்ன நம்ம என்ன தெரியுமா, எந்த கேள்வியும் கேட்டக்கூடாது. நம்ம கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதில்ல. அவரையே தொலைக்காட்சியில் காட்டிக்கிட்டு அவரையே ஓவரா ப்ரொமோட் பண்றீங்க, அவரையே காட்டுறீங்க. நீங்க என்ன, நீங்க அவர் செப்பரேட்டிஸ்ட், என்னடா செப்பரேட்டிஸ்ட், நான் என்ன செப்பரேட் பண்ணிட்டு, நீங்க தான்டா எங்களை செப்பரேட் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இக்கடா செப்பரேட் பண்ணிருக்கேன். ஐயோ கொடுமைய, கால கொடுமைய. அது அன்னைக்கு ஒரு விவாதத்துல இந்த பாண்டே கேட்கிறாருங்க ஐயா இலக்கணேசன், ஏங்க தமிழ் தனிநாடு கேப்பியா தனிநாடு கேப்பியான்னு வம்படியா பேசுறாங்க. எனக்கு அது சம்பந்தமே இல்லை. சரி பாருங்க, தனிநாடு கேப்பியா தனிநாடு கேப்பியான்னு கேக்குறீங்க, எனக்கிட்ட கேக்குறீங்கன்னு சீமா சொல்றாரு. நான் கேட்பேன் குடுப்பியான்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்லிட்டு வர்றாரு, நீங்க வேணாலும் பாருங்கள், வளர்ந்து வந்து ஒரு நாள் தனிநாடு கேப்பா அப்படின்றாரு. இல்ல ஒரு விவாதத்துல இருக்கு பாருங்க, வளையிலும் நீங்க பாத்துருப்பீங்க. ஏய், நான் எங்க பண்ண அடைச்சு கொண்டேன், நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு என்ன அர்த்தம், அவருக்கு தெரியும் கேட்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளிடுவோம் அவங்கள. அவர் தான் சொல்றாருல்ல, ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு மாநிலத்தை பலியிடலாம். அந்த மாநிலம் அது என் தாய் நிலம், என் தாய் நிலம் தான். ஊர்ல எல்லா அம்மாக்களும் நல்லா இருக்கணும்னா எங்க அம்மாவை கொலை செய்யலாம்னு முடிவிட்டாங்க. பெத்ததாய கொலை செய்ய எந்த மகன் அனுமதிப்பான், எந்த மகன் அனுமதிப்பான். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்தி படிச்சா வடநாட்டுல வேலை கிடைக்கும்னு நீங்க, அது எவ்வளவு பெரிய புழுகு பொய்ங்கிறது நீங்களே நிரூபிக்கிறீங்க. பூரா வட இந்தியான ஏன் நாட்டுல வந்து கும்மிட்டு இருக்கான், ஏன் இந்தி படிச்சா அங்க வேலை கிடைக்காது தமிழ்நாட்டுலதான் கிடைக்கும்ங்கிறது நிரூபணமாகுது. இந்தி படிச்சா வேலை கிடைக்கும், சரி, இந்தியை தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் நீங்கள் தன்னிறைவு அடைந்து விட்டீர்களா, பதில் உண்டா இல்ல?
எங்க இருக்கு? அப்ப எப்படி இருக்கு பாருங்க. எனக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, இந்த இந்தி கரண்ட் அடிமையா இருக்கிற கருமத்துக்கு இங்கிலீஷ் கரண்டே இருந்துட்டு போயிருக்கலாம். அவன் இன்னும் ரொம்ப டீசன்ட் ஃபெல்லோ. அவன் எப்படின்னு கேள்வி, இங்க பாரு, நீ நுட்பமா பாரு. அவன் துப்பாக்கி வச்சு எல்லாரும் என் மதத்தை பின்பற்றும் சொல்லியிருந்தா எல்லாரும் பின்பற்றிருப்பான். முகலாயர்கள் வரும்போது எல்லாரும் முஸ்லீமா மாறினா மாறியிருப்பான். ஏன் ஒண்ணு வேணா, மாடிக்கு அவர் படை எடுத்து வரப்போறான்னு தமிழன் ஏன் அடிமையானாங்கிற புத்தகத்துல ஐயா காப்பா அரவணன் எழுதிக்கார். படி எழுதியிருக்காரு பாரு. மாணிக்காபூர் படை எடுத்து வரும்போது வட்ட வட்டமா 500 சேர்ந்து தீக்குளிச்சு சேர்த்திருக்கான். எப்படி வந்தா கொண்டுருவாரு, நம்ம செத்துருவோம்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கான், அவர் முஸ்லீம், நம்ம எல்லாம் முஸ்லீமா மாறினா கொல்ல மாட்டாருன்னு முஸ்லீமா மாறியிருக்கான். ஒருத்தன் படையெடுத்து வருவதற்கே பயந்து இஸ்லாமியர்களா மாறினவன் படைவெடிமை காட்டி எல்லாரும் மாறுகிறா மாறியிருப்பான். ஆனா அவன் மாத்தல, அது அவன் மாண்பு வெள்ளக்காரன் மாத்தல. என் மொழியை நீங்கள் கற்றே தீர வேண்டும் கட்டாயப்படுத்தல. அவன் என் மொழி தமிழை கற்றுக்கொண்டு உலகம் பெற பரப்பினான். ஜோசப் பெஸ்கி, காந்துவர் போப்பு, ஜி போப்பு, திருக்குறளை, திருவாசகத்தை மொழிபெயர்த்தான். சேம்பாவணி என்ற ஒரு நூலை எழுத்தான் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமாமணிவன். காந்துவல் போப் ஒப்பில்லாத திராவிட மொழியின் ஒப்பிலக்கணம் கண்டு போனான். எப்படி இருக்கு பாருங்க, இந்த கொடுமைக்கு அவன் இங்கிலீஷ் இந்தியப்படி. இதுல கொடுமைக்கு கூட ஒண்ணு வருது. ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம் வாங்கி பாருங்க, ஆடி தள்ளுபடிங்க. ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். அது வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சியில் பார்த்த ஒரு விளம்பரம், ஒரு பொண்ணு ஒரு சுடிதார் அது புடவை வாங்கிட்டு வருது. ஒன்று வாங்கினாலும் ஒன்று இலவசம், எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. அது மாதிரி ஹிந்தி படிச்சிங்கன்னா சமஸ்கிருதம் கொசு, காய்கறி வாங்கிட்டு கொத்தமல்லி கொசு கொடுப்பான்ல, அப்படி ஒரு கொத்தமல்லி கூடவே வரும். அதான் இந்த சமஸ்கிருதம். சரி, சமஸ்கிருதம் படிக்கணும். இந்தியை படித்தா அது தேசிய மொழி, ஈசிய மொழினா அளந்து விடுற. சரி, கருமத்தை விடு, சமஸ்கிருதம் படிக்கணும். நான் எந்த கோயிலு போய் மணி அடிக்கிறது இல்லை, எங்க உட்கார்ந்து நான் எங்க எதுக்கு எனக்கு சமஸ்கிருதம்? எந்த மாநிலத்தின் ஆட்சி மொழி, எந்த மக்களின் பேச்சு மொழி சொல்லு, நீ சொல்லு, எதுக்காக படிக்க சொல்ற? ஏன்னா உன்னுடைய தாய்மொழி அது, ஆர்எஸ்எஸ்ஸின் தாய்மொழி சமஸ்கிருதம். உன் தாய்மொழி செத்து போனது, அதிகாரம் வந்து விட்டதால் அதை உயிர்ப்பிக்க துடிக்கிறாய். எங்கள் தாய்மொழி செத்து கொண்டிருக்கிறது, அதை அதன் பிள்ளைகள் உயிர்ப்பிக்க துடிக்கும். எப்படி சமஸ்கிருதம் செத்து போனதோ அது புரோகித மொழியாகவும், இந்த புரோகித மொழியாக மட்டும் இருக்குதோ, அப்படி என் தாய்மொழி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் அதை காப்பாற்ற உயிர்ப்பிக்க முடிகிறேன். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் மொழி ஞாயிறு தேவினேய பாவாளர். அந்த தமிழ் மீட்சி இரணும் தமிழர் எழுச்சி வரணும்னு துடிக்கிறோம். பொது பிரிவினை இடஒதுக்கீடு இந்த பேச்சு அனைத்து கட்சி கூட்டத்துல அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க காரணம் என்ன, நாங்க போட்ட போடுதான் கொஞ்சம் அப்படி நிக்குது, பெண்டிங்ல நிக்குது, அப்படியே வச்சுட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா இறங்கி போராட கத்த ஆரம்பிச்சிடும். விளக்க பொது விவாதம், பொது விவாதமா. அப்ப நம்ம என்ன சொல்றோம், ஒரே நாள்ல சாதிகள் அற்ற குடிகள் என் தேசத்தின் பிள்ளைகள் சொல்லிருங்க, என் தேசத்தின் மக்கள் உங்களை வணங்குறோம். சாதி ஒழிஞ்சிருச்சா, சமூக விடுதலை அடைஞ்சிருச்சா, அடுத்து என்ன இருக்குது, வர்க்க விடுதலை. அடுத்து என்ன படிநிலைக்கு போறோம், வர்க்க விடுதலை. ஏழை பணக்காரன் பாகுபாடற்ற வர்க்க விடுதலை. இப்ப என்ன செய்யணும், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கி. அதானே இதுல என்ன ஆன்டிங்கின் இருக்கு, அப்பத்தாங்கின் இருக்கு, இதெல்லாம் நாங்க தானே சரியா பேசுறோமே. நாங்க நீ இதை ஒழிச்சிரு ராஜா, நாங்க கேட்கல. நீ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கேடு கும்பிடுறோம், எங்க ஓட்டை கூட உங்களுக்கு போடுறோம். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், ஒரே நாடு இந்தியா, ஒரே நாடா, ஏன் பேச வர மாட்டேங்கிறீங்க? அது 29 தேசங்கள், 7 ஒன்றிய பிரதேசங்களின் ஒன்றியம் அது. ஏ இத்தனை நாடு, இத்தனை தேசங்களை கொண்ட ஒரு நாடு அவ்வளவுதான். நான் இந்தியன் கிடையாது, இந்திய நாட்டின் குடிமக்கள் நாங்கள். நாங்கள் தமிழர்கள், அவர்கள் தெலுங்கர்கள், அவர்கள் கன்னடர்கள், அவர்கள் மலையாளிகள், அவர்கள் குஜராத்தி, அவன் போஜ்பூரி, அவன் பீகாரி, அவன் நாகாலாந்துக்காரன், அவன் காஷ்மீரி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்திய நாட்டில் வாழ்கிறோம். எனவே சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய நாட்டின் குடிமக்கள். நீ நேஷனாலிட்டியும் சிட்டிசன்ஷிப்பையும் குழப்பிக்கிறாய். என் நேஷனாலிட்டி தமிழ், என் சிட்டிசன்ஷிப் இந்தியா. இது ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ நேஷனாலிட்டியே இந்தியன் அப்படி ஒன்னே கிடையாது. கான் அப்துல் கபூர் கான் இந்தியாவுக்கு வந்து சுத்தி பார்த்துட்டு திருப்பி போக போகும்போது வானூர் நிலையத்துல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இந்தியா முழுமைக்கு சுத்தி என்ன பாத்தீங்கன்னா, ஒரு இந்தியனை கூட பாக்கலன்ட்டு. அவர் அவர் வரலாற்று உண்மை, நான் சும்மா சொல்லலை.